வணக்கம் நண்பர்களே, இப்போ தான் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி இந்தியாவில் ஷிஃப்ட் காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ ஷிஃப்ட் ப்ரைஸ்லேயே இருக்கக்கூடிய ஷிஃப்ட் காருக்கு வந்து போட்டியாக இருக்கக்கூடிய இன்னொரு கார் ஆப்ஷன், ஸோ இந்த விஷயத்தில் ஷிஃப்ட் வந்து பெஸ்ட்டா இல்லை அந்த கார் பெஸ்ட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல காராக இருந்த போதிலுமே ஒரே ஒரு கார் மட்டும்தான் ஏப்ரல் மாதத்தில் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க சிட்ரியா நிறுவனம். அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றி, அதேமாதிரி ஸ்கோடா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு காரை உள்ள விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது மூணு பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல வந்து ஷிஃப்ட் காருக்கு போட்டியாக அதே சேம் ப்ரைஸ் டேக்ல இருக்கக்கூடிய இன்னொரு கார் தான் சிட்ரியானில் வரக்கூடிய C3 அப்படிங்கிற கார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 வேரியண்ட்டில் விற்பனையில் இருக்குது. 649,000 ஸ்டார்ட் ஆகுது, 964,000 வரைக்கும் எக்ஷோரூம் ப்ரைஸில் இந்த கார் விற்பனையில் இருக்குது. அதுவே இன்னொரு புறம் சிட்ரியான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 620,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது, 900,000 ரூபாய் வரைக்கும் விலையில் வந்து இந்த கார் வந்து விற்பனையில் வந்துருக்கு. இப்போ வந்து சைஸ் அடிப்படையில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா எந்த கார் வந்து நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கார் அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் பெரிய காராக சிட்ரியான் C3 தான் வந்து இருக்குது. ஏன்னா வந்து லென்த்து, பிரத்து, வித்து இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ஷிஃப்ட்டை விட சிட்ரியான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி மெயினாக வந்து பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஷிஃப்ட் வந்து 265 லிட்டர் தான் வந்து வரும். ஆனால் சிட்ரியான் C3 பார்த்தீங்கன்னா 315 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஷிஃப்ட் வந்து 163 mm தான், பட் சிட்ரியான் பார்த்தீங்கன்னா 180 mm வந்துருக்கு. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட்டில் வந்து 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் அதிகபட்சம் 82 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 112 nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். C3யை பொறுத்த வரைக்கும் சிட்ரியான் 2 இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நார்மல் இன்ஜின், இந்த இன்ஜின் 82 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 115 nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து அப்படியே ஷிஃப்ட்டுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்னொரு புறம் சிட்ரியானில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே 1.2 லிட்டரில் டர்போ சார்ஜ் இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 108 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 190 nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வந்து பவர் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ஜின் வந்து ஏற்ற ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். இன்னொரு புறம் ஷிஃப்ட்டில் வந்து நமக்கு வந்து சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து வரும். சிட்ரியானில் சிஎன்ஜி கிடையாது, ஆனால் எலக்ட்ரிக் வேரியண்ட்டில் வந்து இருக்குது. EC3 அப்படிங்கிற பேரில் எலக்ட்ரிக் சிட்ரியான் காரும் பார்த்தீங்கன்னா விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து மாருதியை விட சிட்ரியான் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே ஓவராலாக பார்க்குறப்ப ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து 4வது தலைமுறை கார். ஆல்ரெடி 3 தலைமுறை வந்து விற்பனை பண்ணிட்டாங்க. எக்கச்சக்கமான சேலு, நல்ல ஒரு ஹேஷ்பேக் காரு. ஜென்ரலாக மாருதி கார்கள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா பில்டு குவாலிட்டி நல்லா இல்லை, கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்லாம் சரியில்லை அப்படின்னு. பட் அதுக்காகவே ஷிஃப்ட்டு மாருதி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் காரில் 6 ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுக்குறாங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாக வந்து இருக்காது. எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிட்ரியான் வந்து இன்னும் அந்தளவுக்கு வந்து பெட்டராக வந்து வரல. ஸோ அதனால் வந்து ஒரு பட்ஜெட் விலையில் நல்ல சர்வீஸ் சப்போர்ட்டு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்காத மாதிரி ஒரு காராக வந்து ஷிஃப்ட் வந்துருக்கு. அதே நேரம் வந்து ஸ்டைலு டிசைன் இந்த மாதிரி பார்க்குறப்ப சிட்ரியான் C3 பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை விட பெட்டராகவே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்ரியானில் ஒரு சைடு C3 இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்து C5 ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு கார் வந்திருக்கு. இந்த கார் வந்து லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே டோட்டலாக 404 கார்கள் மட்டும்தான் வந்து விற்பனை ஆயிருக்கு. 2024 ஜனவரியிலலாம் ஒரு கார் கூட விற்பனை ஆகலை. இப்போ 2024 ஏப்ரலில் ஒரே ஒரு காரை மட்டும்தான் விற்பனை பண்ணியிருக்காங்க. ஸ்டைலிஷான காரு, நல்ல டிசைனு, நல்லா பூட் ஸ்பேஸ் நமக்கு அதிகமாக இருக்கும். 580-720 லிட்டர் வரைக்கும் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான பூட் ஸ்பேஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு காராக இருந்த போதிலுமே கூட விலை பார்த்திங்கன்னா 36 லட்சரூபா. ஸோ அதனால் வந்து இந்த காருக்கு பெருசாக எதிர்பார்த்த ஒரு வரவேற்பு இந்தியாவில் வந்து கிடைக்கல. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்கோடா நிறுவனம் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் உள்ளே வந்து வரப்போகிறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஆல்ரெடியே வந்து ஜாம்பவனாக இருக்கக்கூடிய நெக்ஸான் மற்றும் மாருதி பிரெஸா இந்த ரெண்டு கார்களுக்கு போட்டியாக தான் ஸ்கோடா வந்து இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. குஷாக் மாதிரியே தான் வந்து இருக்க போகுது. ஆனால் குஷாக்கில் யூஸ் பண்ண ஸ்பான்ஸு அந்த ஒரு டிசைன் வந்து அப்படியே வந்து ஸ்கோடா வந்து கொடுக்கல. வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 85 mm வந்து குஷாக்கை விட இது வந்து கம்மி. 2566 mm தான் வீல் பேஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிளிட் டைப்பில் வந்து ஹெட்லாம்போட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ப்ரொஃபைல் வந்து அப்படியே குஷாக் மாதிரியே தான் வந்துருக்கு. ஆனால் ரியர் விண்டோட சைஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டு வந்து நமக்கு குஷாக்கில் இருக்காதே, டேஷ்போர்டு வந்து கொடுத்துட்டாங்க. 360 டிகிரி கேமரா, அடாஸ் டெக்னாலஜி இந்த காரில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குஷாக்கு மற்றும் ஸ்லாவியா காரில் இருக்கக்கூடிய அதே 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வரப்போகிற காம்பாக்ட் எஸ்யூவி கார்லையும் இருக்க போகுது. 115 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 178 nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மெயினாக வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து ஸ்கோடா வந்து டாப்பில் வரணும், நல்லா சேல் பண்ணணும்னா ப்ரைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ விலையும் பார்த்தீங்கன்னா 900,000 14 லட்சம் ரூபாய் விலையில் ஸ்கோடா வந்து புதிய காம்பாக்ட் எஸ்யூவி காரை இந்த வருஷத்தோட எண்டில் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க. நன்றி.